ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைசி ஸ்பைசி. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைசி கண்ணம்மா. நான் உங்கள் ஆனந்த லக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடுறேன். செட்டிங்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம கண்டென்ட் அப்படி. என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் வந்து லவ் இல்லை, இந்த லவ்வை க்ரஷ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ட் டூ வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து 10 months பேக் வந்து பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லெவலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட சஜஷனுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ நான் பண்ணது. அஸ் அ ரெக்வஸ்டட் வீடியோவாக நான் பண்ணது தான் அது. ஸோ அது பண்ணும்போது எனக்கு தெரியாது இந்த லெவலுக்கு ஒரு ரீச் கிடைக்கும், ஃபியூச்சரில் இந்த வீடியோ இப்படி பேசப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ. ஸோ என்ன வீடியோ, எதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மூலயமா அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். என்னதான் 10 months பேக் போட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் பர்டிகுலராக அந்த வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட் வந்துட்டுருக்கு அண்டு நிறைய மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் பொசசிவ்னஸ் பற்றி பார்த்துருக்கேன், பட் உங்களோட வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அண்ட் இது என்னோட ப்ராப்ளம், இதுக்கு ஒரு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ, வேற எந்த வீடியோவும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்கல. இது போக இன்னும் சில வீடியோஸ் நம்மளோட சேனல்ல பாப்புலர் லிஸ்ட்ல இருக்கு, பட் அதுக்கெல்லாம் கமெண்ட்ஸோட வந்துட்டு முடிஞ்சிரும். ஸோ பர்சனலா இப்போ ஒருத்தங்க வந்து யாருன்னே தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொல்றது அப்படின்றது இப்போ பக்கத்தில் உள்ளவங்களே நம்ம நம்ப முடியறது இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது யாருனே தெரியாத என்ன மதிச்சு என்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்படி சொல்லி இப்படி ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த வீடியோ உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் நீங்கள் எந்த லெவலுக்கு என்னை நம்பி இதை அனுப்புறீங்க அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாரும் அனுப்பிச்சிருந்த மெசேஜஸ்ல உங்களுடைய பிரச்சனைகள் வேற வேறையா இருந்திருக்கு, பட் ரூட் காஸ் அப்படின்றது இது ஒன்று தான், பொசசிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சொல்யூஷன்ஸ் மாறப்போறது கிடையாது, உங்களுடைய ஃபார்முலா மாறப்போறது கிடையாது, ஒரே விஷயம் தான். ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கமிட்டடாக தான் இருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். பட் 90s kids எல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாமலே இருக்காங்க, ஆனால் இந்த 2K kids எல்லாம் எங்கே பார்த்தாலும் கமிட்டடாக தான் இருக்காங்க. ஸோ சார், பட் அது நம்ம டாபிக் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு தூரம் பீப்புள் கமிட்டடாக இருக்காங்களோ அவ்வளவு தூரம் அந்த கமிட்மெண்ட் குள்ள பொசசிவ்னஸ் அப்படின்றது பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. லவ் லைக் ஹேட், லவ் லைக் ஹேட், லவ் லைக் ஹேட். எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் குதிக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் தரமட்டமாயிருது. அது எப்படி பொசசிவ்னஸ் வந்தால் தரமட்டமாகும்? பொசசிவ்னஸ் அப்படின்றது ஒரு க்யூட்டான விஷயம் தான் அப்படின்னு அந்த வீடியோவில் நீங்களே சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு கேட்கலாம். எஸ், எல்லாமே ஒரு அளவு தாங்க. பொசசிவ்னஸ் அப்படின்ற விஷயம் எப்போ ப்ராப்ளமாக கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த P2P ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பொசசிவ்னஸ்க்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே பொசசிவாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ப்ராப்ளம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே பொசசிவாக இல்லைன்னா வெல் அண்ட் குட், அங்கேயும் ப்ராப்ளம் கம்மியாக தான் இருக்கும். பட் யாராவது ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா பொசசிவாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பிரச்சனை தாறுமாற வரும். இந்த பொசசிவ்னஸ்க்கு வேற எங்கேருந்து தான் சொல்யூஷன் வரும்? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா அக்கா, நீங்கள் சொல்கிறீங்களா ஏ ஃப்ரெண்ட், நீங்கள் சொல்கிறீங்களா, இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. என்னை நம்புங்க, திஸ் இஸ் ட்ரூ. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க பொசசிவா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அதனால நீங்க சண்டை போட்டு பல வருஷம் பேசாம இருந்து அகெயின் நீங்க உங்க பாண்டை ரெஜுனேட் பண்ணிக்கிட்டீங்க, அகெயின் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அகெயின் அதே மாதிரி பொசசிவ்னஸ் உங்களுக்கு வராம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். எந்த விஷயத்துல பொசசிவ் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்திருக்கீங்களோ அதே விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பொசசிவ்னஸ் வரலாம் அண்ட் நீங்க அகெயின் ரியாக்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ அதே பர்சன் கூட நீங்க வந்து ரீஜாயின் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் பண்ணிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் உள்ள வரீங்க அப்படின்னா, சரி போன ரிலேஷன்ஷிப்ல நம்ம ரொம்ப பொசசிவா இருந்ததுனால தானே பிரச்சனை ஆயிடுச்சு, சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப பொசசிவ்லாம் இல்லாம அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அவங்க போக்கலயே அவங்க விட்டுடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உள்ளவங்ககிட்ட நீங்க எப்படி பொசசிவ் ஆனீங்களோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பொசசிவ் ஆவீங்க. பட் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களை கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயத்துல பொசசிவ் ஆச்சு, ஓகே தட் இஸ் லவ். செகண்டும் உங்களுக்கு பொசசிவ் ஆகுது, எஸ் திஸ் இஸ் ஆல்சோ லவ். லவ் அப்படின்ற இடத்துல பொசசிவ்னஸ் வரும். ஃபர்ஸ்ட் பொசசிவ்னஸ்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் செகண்ட் டைம் நீங்க இப்படிதானே போன டைம் நடந்தது, நாம அப்படி அக்ரெசிவா பிஹேவ் பண்ணி தானே அது அப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சு உங்களுடைய பொசசிவை நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க சேஃபா ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கூட தோணலாம், சே இந்த விஷயத்துக்காகவே நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு. அந்த டைம் அப்படி தோணினாலும் அகெயின் அந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ரீபார்ன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அதே விஷயத்துக்கு உங்களுக்கு பொசசிவ் ஆகதான் செய்யும். கொஞ்ச நாள் முன்னாடி இப்ப வந்து நான் இதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனாலும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளூலெஸ்ஸா ஒரு கேம் ஆடுறது தான் நம்ம தலைவன் பொசசிவ்னஸ். ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதுல கியூட்னஸே இங்கதான் இருக்கு. நான் வந்து பார்த்த மெசேஜஸ் எல்லாத்துலயுமே எனக்கு வந்த மெசேஜஸ் நான் ஓவரா பொசசிவ் ஆகிறேன், நான் வந்து நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு கோபத்துல நான் இந்த மாதிரி திட்டிடுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தான் இப்படி ஆகுறேன், நான் சரி பண்ணிக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு யாரு அதிகமா பொசசிவா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்துதான் எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. தவிர யாரும் வந்து என்னோட பார்ட்னர் இப்படி பொசசிவா இருக்காங்க என் மேல, அவங்க என்ன ஹராஸ் பண்றாங்க, அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, இதை சரி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெசேஜும் எனக்கு வரல. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ யுவர் பார்ட்னர் இஸ் சோ மெச்சூர்டு அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொசசிவ்னஸை நீங்க டைரக்டா வாய் விட்டு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட பேசலாம். இப்போ உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க, நான் உங்களை வந்து சந்தேகம்லாம் பண்ணல பட் இந்த மாதிரி பண்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்றீங்க இல்லையா. அதை ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாம உங்களுடைய பார்ட்னர் கிட்டே போய் சொல்லுங்க. மேபி இது உங்களுடைய இன்செக்யூரிட்டிஸை டு த எக்ஸ்ட்ரீம் லெவல் டவுன் பண்ணும். உங்க பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரா இருக்குங்க, இஃப் யூ ஆர் லக்கி அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத மாதிரி உங்க பார்ட்னரே பாத்துப்பாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அன் கண்டிஷன் நீங்க எப்ப ப்ராசஸ் ஆகி ஓவரா மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ அந்த டைம்ல போய் ரிவீல் பண்ணாதீங்க, நல்லா காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நார்மலா ஒரு நாள்ல உட்காந்து பேசுங்க. பிகாஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்து அந்த டைமிங்ல நீங்க பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது, தேவையில்லாத சில வார்த்தைகளை விடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் நீங்க நார்மல் கண்டிஷன்ல இருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நீங்க கன்வே பண்ணீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு உங்களுக்குள்ள அந்த அஃபெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து நீங்க வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பா இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுற அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே நார்மல் தான். ஸோ இதனாலதான் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஓவர் கில்ட்டுக்கும் நீங்க ஆளாகாதீங்க, ஹாப்பியா லீட் பண்ணுங்க. இப்ப பேசின பொசசிவ்னஸ் டாபிக் பார்ட்னருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்கு, ஓகே வேற யார் மேலேயாவது உங்களுக்கு இருக்குன்னா அது தப்பு. போற போக்குல லவ் குரு ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்.